எங்க அப்பா என்ன ஜாதாரனால யாருண்ணே உங்க அப்பா பெரிய குடிச்சுவரா? இந்த உலகத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஓனா உனக்கு சொத்தை வளருக்கும். எனக்கு என்னண்ணே ஒரே ஒரு ஓட்டு வீடு தானே இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லைண்ணே. 5 லட்சம் வச்சிருப்பியா? இந்த உலகத்திலேயே 13 தடவை இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து தப்பிச்ச பெரிய கோடீஸ்வரன் குடும்பம் யாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? பெரிய கோடீஸ்வரனா வீட்டில் இருக்க வேண்டியதானே தங்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு. எவ்வளோ பெரிய கேலியை கட்டிட்டு புளியமுத்து பிறக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு. அந்த அக்கா உருண்டு உருண்டு சிரிச்சேன், அக்கல் பண்ணுதுன்னு. அக்கா எந்திரிச்சு சிரிச்சுட்டு படுத்தாய், நான் வளர்த்த சீதை எந்திரி சுச்சு சுச்சு எந்திரிங்க சிரிச்சுட்டு படுப்பீங்களாம். இந்த பாய சுற்றிச்சுவார் திரும்பி பார்க்காம போத்தாய். ஆமாம், இந்த பின்னாடி வருது அந்த குட்டியை கூட்டிகிட்டு போ. அவன் பாரு எத்த தண்ணி போறிய சுற்றிட்டு போறான்ட்டு. மிஸ்டர் லகுடு என்ன பிடிச்சிருக்கிறீ? எந்திரிச்சிட்டாயே. எங்க அப்பா பேரு சொல்லுண்ணே, சொல்லுண்ணே. அப்பா 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 பேரு நம்பிராஜன். நம்பிராஜன் தானே? இப்ப அதுக்கு என்ன கடல் என்ன? நம்பிராஜன் பில்டப்பெல்லாம் கொடுக்குற ஒண்ணுமே இல்லையண்ணே. மொத்தத்துல வீட்டுல ஒண்ணுமே இல்லடா. அழுகாம சொல்லுண்ணே. இருந்ததே 7 குடிசை. அதில் எங்கள் அப்பா ரோட்டில் குடிச்சிட்டு போனவனை போய் நோத்தான்னு சொன்னாரா. ஆஹா, செய்தி வீடியோ குடிச்சவன் கூரையில் போட்டு போயிட்டேன். 3 குடிசை எரிஞ்சு சாம்பலாக போச்சு. இப்போ எங்கள் அப்பாவே மவுண்ட் ரோட்டில் படுத்து கிடக்காது. அப்போ குடிசைக்கு என்னென்ன பண்ணுவியே? மயத்தை பிடுங்குவேன். ஆனால் எங்கள் அப்பா மாதிரி என்னை 10 மாதம் சுமந்து இயரும்பு கடிக்காம என்னை ஊட்டி வளர்த்த எங்க ஆத்தா சொல்றாங்க. கோத்தா இந்த பெட்டிக்காரி மெட்ராஸா இருப்பானோ? எஸ் ப்ரோ. எந்த ஏரியா மெட்ராஸ்ல? கோவம்பேட்டை. நான் குரம்பேட்டை நண்டார்பேட்டை. உள்ள ஒருத்தர் கிடக்காண்டா தேனாம்பேட்டை சுடுகா மருதம்பண்ணி. அண்ணனுக்கு என்னண்ணாச்சு? முடிஞ்சு அவ்வளோதே. வந்து ரோபாவை நடிச்சேன், உள்ள ரோபாவே கிடைக்காது. வயிற்றால போயிட்டு இப்படி படுத்துருக்கானாடா அரசு. இப்படி படுத்துட்டேன், நீட்டி நிமிந்துட்டேன். 7 ஆம்பளை குழந்தை எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஆத்தாவுக்கும் வேற வேலையே இல்லை. உங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் 7 பிள்ளைய பெக்கிறதே வேலை. வதக்கு வதக்குன்னு பத்திருக்கேன் பாருவா காலி. இல்லை புஜுக்கு புஜுக்குன்னு பார்த்தேன். ஆனால் 8வது ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு மறுபடியும் வேற முயற்சி பண்ணானா? அடே ஊர்ச்சரம் சிரிக்காம நீ ஏண்டா சிரிக்கிற? போறா எனக்கு சிரி போறது குண்டு மண்டை. அந்தாக்கா 7வது ஒரு பெண் குழந்தை வேணும்னு எர்ணாகுளம் ஜோசியர் வீராசாமி சொல்லியிருக்கார். என்னென்ன சொன்னார்? நம்பிராஜே உங்களுக்கு 7 ஆண் வாரிசு இருக்கு. சரி, 7வது இடத்துல சுக்கிரனும் 8வது இடத்துல ராகுவும் இடம் பெயர்றாங்க. அப்படி 7 குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தால் உங்களை ஆடி 3ஆம் தேதிக்குள்ள அடிச்சிருன்னு சொல்லியிருக்கேன். ஆஹா, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாத்தே உங்க உசுறு தப்புன்னு சொன்னதுனால எங்கள் அப்பா எங்கள் அம்மா நங்கே மோகினிய போய் நோண்டுனாரா? ஏண்டா அது என்ன பழங்கலங்கா? எங்க ஆத்தா அடமலையில சடைய முடிஞ்சு படுத்து கிடந்த பொம்பளை எங்க அப்பா குளிர் தாங்காம பொம்பளை பிள்ளைய ரெடி பண்ணும்னு போய் எங்க ஆத்தாவை கட்டவரில் பிடிச்சி உரி இருக்கேன். அப்படி கிடையாது, மொக்கு 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 மொக்கு. ஆகா, எங்க ஆத்தா வேறு மோகினி இல்ல? மோகினா சுடுகாட்டில் இருந்தாங்களானே? இல்ல, குடை உடைச்சு நீர்மலை எடுத்துச்சு. மோகு மோகுன்னு உரி இருக்கேன். சரிண்ணே. அப்போ எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, 7 உள்ளே கருப்பை போய் சுருங்கி கிடக்கு. இனிமேலும் நான் பலூன் பை கூட வைக்க முடியாது, வெளியே போறியா? எங்கள் அப்பாவை கேட்டிருக்கு, வெளியே போறியா? உலக்கை எடுத்துகிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு உன் வெதரில் அடிக்கவான்னு இருக்கு.
ஆஹா. ஆனால் எங்கள் அப்பேன் சுதாரித்த வீரன் ஒரு சொல்லு வாசைய எங்கள் அப்பேன் சரிண்ணே உழக்க உழக்க உம்மா இங்கே இருந்தா தானடி என்னை அடிப்ப அப்படின்னு எங்கள் அப்பா அந்த உழக்கைய சரிண்ணே சத்து குறைவாடு எங்கள் அப்பாவும் ஆஹா. ஒன்றும் உழக்கையே இப்படி சோல்டரில் தோள்பட்டையில் வச்சு இப்படி ஓடி இருக்கணும். ஆமாம் ஆறு பிள்ளைய பார்த்தா சத்து குறைபாடு ஏற்படும் தானே, இல்லைன்னா உழக்கையை இப்படி இழுத்துட்டு ஓடி இருக்கணும். ஆமாண்ணே. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டேன் சுதாரிச்சு உழக்கையே இப்படி பிடிச்சிக்கிட்டே சரி இப்படி ஓடி இருக்கேன். எடுத்த வீட்டுக்காரே வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டி போட்டதை எங்கள் அப்பா பார்க்கல. சரி என்னாச்சு வானம் தோட்டி போட்டிருக்கியா? எங்க அப்பா உலக்க எப்படி போச்சா? அல்ல அப்பாவுக்கு கொட்ட போச்சா? என்ன அப்பாவுக்கு ஆயில் மண்டுதான் அப்படியால? நேற்றுதான் டாக்டர் வந்து கலம்பு போட்டு போன. இப்ப எங்க அப்பா தூங்கும் போது கூட ஃபேனுக்குன்னு போட்டு விட்டியாலேண்ணே எரிச்சல் இருக்கு. நேற்று கொசு கடிக்குன்னு சொன்னார். கொசு பற்றி உள்ள பற்ற வச்சுட்டியா? ஓடிச்சாலும் செய்வோலே ஓடா கேவலப்போல. ஐயா இதில் 300 ரூபாய்க்கு பிள்ளை கிடக்குமாயா? நல்ல பிள்ளை ஒரு 300 ரூபாய்க்கு 370 ரூபா அந்த அந்த பிள்ளை. என் காதலி வந்து விட்டால் நாங்கள் காவலுக்கு போகணும். ஏன்னா ஏற்கனவே நாரது மூளையில் சாத்தி வச்ச பிள்ளையார் மாதிரி உக்காந்துருக்கேன். அந்த ஆளுந்தான் இப்படியே திருச்சியில் பசு கிடைக்காம திருவாங்க ஒரு மதுரைக்கு. ஏதோ கிரகந்த இந்த ஊரை ஏமாத்துறது நம்ம நாரத. அந்த அக்கா இன்னும் உருண்டு உருண்டு சிரிக்குதுன்னு யாருன்னு தெரியல. அக்கா உள்ளே வந்து ஒரு பாட்டில் குளுக்க சேர்த்துட்டு போவா. நரசு உள்ள இருக்காங்கத்தான் கண்ணு. ஏன் நந்தவனத்தில் கொஞ்சம் விளையாட ரஞ்சித மேவாடிவனத்தில் கொஞ்சம் விளையாட மாமா எப்பயுமே கூட ஒரு பிள்ளைய கூட்டிட்டு தெரியுங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை அது பிரசவத்துக்கு போயிருக்கு. பிள்ளை தலை சுத்தி பறந்துருச்சு. என்ன அவ்வளோதான் ரெண்டு மணி நேரம் அண்ணே அப்பாவுக்கு உலக்கையில் அடிச்சு குழந்தை பிறந்துருச்சா? எருமை ஓப்படியாவுக்கு பேசாம இரு. எங்க அப்பாவுக்கு எப்படா பிறக்கும்? அவருக்கு வீங்கி கிடக்கடா. என்னதுங்க சரியா இது தூக்குண்டு அதெல்லாம் தெரியாம நீ சென்னையானே சரி பிரச்சனையான தூக்குண்டு நம்ம காட்டுக்கு போ. அழகா இருக்கேன் நாடக மேடையில பேக்கரியாடா. என்ன இவன் உள்ள வந்து பாரு என்னென்ன இருக்குன்னு. என் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு அம்மா கூப்பிடமா ஈர் வலி வைக்க போகணும். ஈர் காவல் வைக்க போகணும். நீ சாப்பிடு நீ சாப்பிடு எனக்கு தங்கச்சிய கூப்பிடுறேன் அம்மா. போதுமான வெளிச்சம் இல்லாத காரணத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தெரியாமல் உங்க தங்கச்சி இல்லப்பா இது அவன் தங்கச்சி. இந்த டான்ஸ்காரி ஒட்டுமொத்தருக்கு ஒரு அளவு இல்லையா? உங்க தங்கச்சிய பாத்தீங்கன்னா எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கல பயன்படுத்திக்க வேண்டியதாம சேர்ந்திருக்கோம் எல்லாரும் கூடாம கூட போறோம். ஏய் எல்லா கடை எல்லாம் இதே எண்ணத்துல தெரியுதுங்க தரத்துல பிடிச்சவளுங்களா இங்க வாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நான் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு அது மாதிரி என்ன வரவே கூடாது. அப்ப இருக்கவே கூடாது. அந்த பிள்ளை கை அந்த பிள்ளைய கையை எடுக்க சொல்லு. கையை விடுனே கையை விட மாட்டேன்.
எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த பிள்ளைய திரும்பி கூட பார்க்க கூடாது. உனக்கு எவ்வளவு தைரியம்? திரும்பி பார்க்கல, நீ முன்னாடி வந்து என்னைய பார். நான் கேக்குறேன், தங்கச்சி நான் இருக்கையில இந்த பிள்ளை இப்படி பண்ணலாமா? நீங்க ஆனா ரெண்டு பேரும் சிமெண்ட் மூலையும் ஒரே தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அண்ணன் கல்யாணம் பண்ணுவாங்க. எந்த ஊர்லயா தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணுவானா? அதுக்கு முன்னாடி எல்லா அப்படி கல்யாணம் பண்ணா அறிவு கட்டவே அர்த்தம். நீ அறிவாளி தானே? எனக்கு மாப்பிள்ள வர்ற வரைக்கும் நீ காத்துரு. என்னடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு போறேன் ஆடுவதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தொடாமதே ஆடணும். நான் வந்தேன்னா இந்த புள்ள பக்கத்துல நீ போக கூடாது, இந்த புள்ள பக்கத்துல வர கூடாது. நீங்க எவ்வளவு வேகமா ஆடுவீங்கன்னு பாக்குறதுக்காக பாடல. ஆனா இந்த பாட்டுக்கு துள்ளி துள்ளி விளையாட ஒரு தடவை துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிது மனசு தோழி மணமாலை கா முஞ்சுரு ஐயோ அண்ணே ராதாலே உள்ள இல்லடா சோனா ஓ மை காட் ஒரே விரட்டு உனக்கு
புலாலம் வானில வட்டமிட்டு வந்து சேரும் தயவு செய்து எங்க அண்ணனை எங்க அப்பா நம்பிராஜனுக்கு தகவல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போற சொல்லுங்க. கொட்ட போச்சா ஓடி இருக்காரு நம்பிராஜ் வானம் தொட்டி வச்சிருக்காச்சு அதுல பட்டு போச்சு. இத யாருடா பப்புனுப்பா? நம்ம எல்லாருமே கோட இடி மூலங்கு கொட்டு மேல மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. உனக்கு அதிரசம் இந்த பிள்ளைக்கு முறுக்கா? எதுக்கு எதுக்கு இது ஆசு அதிரசம் வாங்க சொன்னிய? அது எனக்கு பிடிக்காது. எனக்கு பால்கோவா தான் பிடிக்கும், வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு கொழுக்கட்டை தான் பிடிக்கும், வாங்கிட்டு வந்தாங்க. உன் பல்ல பார்க்கும் போது எனக்கு அப்படியே எரிச்சலத்தை வருது. எனக்கு எல்லாரும் போலாமா? வாய நல்லா வையினே. எல்லா மூணு பேர் மாசமா இருக்கு பொம்பளை, முழிச்சிட்டு போங்கத்தா. வாய ஒழுக்கா வையின்றன்ல. என்ன குறம் பட்டா, ராணி பட்டா, தென பட்டா, பட்டா ராப்பா.